லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 2026 தேர்தலிலும் பாஜகவுடன் நிச்சயமாக கூட்டணி இல்லை என அதிமுக நிர்வாகிகளிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக இரும்பு கோட்டையான கட்சி என அடிக்கடி சொல்வார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. இந்தியாவின் 3வது மிகப்பெரிய கட்சி என்ற பெயரெடுத்த இயக்கம் அதிமுக. ஆனால் 2019 சட்டமன்ற தேர்தலிலும், 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும், ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலிலும் அடுத்தடுத்து தனது வெற்றியை பறிகொடுத்துவிட்டது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விகள் குறித்து தொண்டர்களின் எண்ணங்களை அறிய ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. சென்னையில் உள்ள அதிமுக தலைமைக் கழக அலுவலகத்தில் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி நிர்வாகிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது. அப்போது தேர்தல் தோல்விக்கு கூட்டணி பலம் இல்லாததுதான் காரணம் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நிர்வாகிகள் கூறியதாகவும், பூத் கமிட்டி சரியாக அமைக்காததும் காரணம் என்று பேசியதாகவும் கூறப்படுகிறது. 2026 தேர்தலை சந்திக்க ஏதுவாக பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என கோரியிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் தொண்டர்கள். கொடுத்த திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், பூத் கமிட்டி நல்ல முறையில் அமைச்சு நல்ல முறையில் வந்து சிறப்பான முறையில் வடிவமைச்சு கொடுக்கறது கழக பொறுப்பாளர்களுடைய உரிமை. அதுக்கு எந்தெந்த வகையெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அது கழக பொதுச்சாளர் முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று உறுதி கூறியிருக்கார். ஆர்வமாக அவரும் ஆர்வமாக இருக்கார், நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். கட்சி எழுச்சியா இருக்கு. ஒரு ஒரு நிர்வாகிகளையும் அழகா பேச விட்டாங்க, எல்லா குறைகளையும் கேட்டாங்க, அந்த குறைகளை எப்படி தீக்கணும்ன்றதுக்கான முடிவும் சொன்னாங்க. கூட்டணியெல்லாம் அமைச்சிருவாங்க வலுவா, அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க. சிறப்பா அமையும் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க, தலைமகள நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. 2026 மிகப்பெரிய அளவிலே பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக மெகா கூட்டணி கண்டிப்பாக இருக்கும். நீங்க கூட்டணியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய கட்சி பணியை தீவிரமாக ஆற்றுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதனிடையே எங்கெங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கேயெல்லாம் சரி செய்யுங்கள் என்றும், ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என இபிஎஸ் கூறியதாக அதிமுக மூத்த நிர்வாகி கேபி முனுசாமி தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவை பற்றியும், வருகின்ற 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், அதற்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் வழங்கினார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் உள்ளிட்டோர், கட்சியில் தற்போது இருக்கும் நிலையை தொடரட்டும், புதிதாக யாரையும் சேர்த்துவிட வேண்டாம் என பேசியதாக கூறப்படுகிறது. அதற்கு இபிஎஸ் எந்த பதிலையும் சொல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணி சார்பாக பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை, பூத் கமிட்டிகளை சரியாக அமைக்கப்படவில்லை என்பன போன்ற பல்வேறு காரணங்களை தொண்டர்கள் கட்சி தலைமையிடம் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ரமேஷ். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.